ரயில்வே ஊழியர்களுக்கு 78 நாள் ஊதியத்திற்கு இணையான போனஸ் வழங்க மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. புதுதில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக செய்தியாளர்களிடம் பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் தெரிவித்தார். அரசிதழ் பதிவு பெறாத ரயில்வே ஊழியர்களுக்கு உற்பத்தியுடன் சார்ந்த ஊக்கத்தொகையாக இந்த போனஸ் வழங்கப்படும் என்றும் இதன் மூலம் 11 லட்சத்திற்கு மேற்பட்ட ஊழியர்கள் பயனடைவார்கள் என்றும் அவர் கூறினார். இதனால் அரசுக்கு 1984 கோடியே 73 லட்சம் ரூபாய் செலவாகும் என அமைச்சர் தெரிவித்தார். மோடிஜிக்கு நேதிருத்தம் வாலி கேபினெட் மீட்டிங் மே ஏ நிர்ணய கியா கியா ஹே கி இஸ் சால் பி 78 தின் கி போனஸ் தியா ஜாயேகா ரயில்வே கே கர்மச்சாரியோ கோ ஆர் ஏ நான் கெஜிட்டட் எம்ப்ளாயீஸ் கே லியே ஹோதா ஹே 11,56,000 நான் கெஜிட்டட் எம்ப்ளாயீஸ் இஸ்ஸே லாபான்வித் ஹோங்கே और कुल मिलाकर 1,985 करोड़ रुपये इसके ऊपर व्यय होंगे. फॉर्मूले के आधार पर 72 दिन का बनता था, लेकिन उसके बावजूद माननीय प्रधानमंत्री मोदी जी ने और कैबिनेट ने इस पर निर्णय लिया. इससे रेलवे के कर्मचारियों का मनोबल भी बढ़ेगा और आने वाले समय में रेलवे में और मुनाफा हो और अच्छी उसकी परफॉर्मेंस हो, उस दिशा में भी इसका लाभ मिलने वाला है. பிரதமரின் மெகா ஒருங்கிணைந்த ஜவுளி மண்டல பூங்காக்கள் திட்டத்தின் கீழ் 7 ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்காக்களை அமைக்கவும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதாக செய்தியாளர்களிடம் மத்திய வர்த்தகம் தொழில் மற்றும் ஜவுளித்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் கூறினார். 4,445 கோடி ரூபாய் செலவில் அடுத்த 5 ஆண்டுகளுக்குள் இந்த பூங்காக்கள் ஏற்படுத்தப்படும் என்றும் வரலாற்று சிறப்புமிக்க இந்த முடிவின் மூலம் சர்வதேச தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் உறுதி செய்யப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். இந்த ஜவுளித்துறை பூங்காக்கள் மூலம் 21 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று கூறிய பியூஷ் கோயல், தமிழ்நாடு கர்நாடகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் இந்த பூங்காக்களை அமைக்க ஆர்வத்துடன் உள்ளதாக கூறினார். டெக்ஸ்டைல் ரீஜன் அண்ட் அப்பரல் பார்க்ஸ் பிஎம் மித்ர யோஜனா ஆஜ் உன்கே நேதிருத்வ மே கேபினெட் நே அப்ரூவ் கியே 4,445 கரோட் ரூபாய் அனுமானித் வய ஹே இஸ்மே அகலே 5 வர்ஷோ और 7 नए टेक्सटाइल पार्क्स पीएम मित्र के तहत देश में अलग अलग इलाकों पे प्रमोट किए जाएंगे, जिससे लगभग 7 लाख लोगों को तो डायरेक्ट और 14 लाख लोगों को इनडायरेक्ट एम्प्लॉयमेंट का साधन बने, ये हमारी कल्पना है. इसको इसके बारे में राज्यों से बात हुई है. अभी तक 10 राज्यों ने तो ऑलरेडी इंटरेस्ट भी दिखाया है. செய்தியாளர்களுடனான இந்த சந்திப்பின் போது மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர்.